முக்கிய தேர்தல் திருநாள். முதல்கட்ட தேர்தல் முடிந்து நாளைய தினம் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் என்பது அரசியல் ஞானம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகின்ற கருத்தாக தோன்றியிருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்ட தேர்தலில் தமிழகம் இந்த தேர்தலை சந்தித்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக முதல் கட்டம், இரண்டாம் கட்டம் இந்த இரண்டு தேர்தல்களும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூட்டணியினுடைய இலக்காக இருக்கக்கூடிய 400 இடங்களை அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இண்டி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை அவர்கள் உதாகரமாக ஆக்கி மக்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேட முடியுமா என்று அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார். காங்கிரசினுடைய மிகப்பெரிய சதிகளிலே ஒன்று பிரித்தாளும் தன்மை. ஆங்கிலேயர்கள் எப்படி 1905-6களிலே வங்கத்தை தனியாக பிரித்து பிளவு அரசியலை வைத்து ஆதாயம் தேட முடியும் என்று அவர்கள் நினைத்தார்களோ தோற்று போய்விட்டது. இருந்தாலும் அதுபோன்ற ஒரு முனைப்பு, அதனை காங்கிரஸ் கட்சி விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே அதை செய்ய ஆரம்பித்தார். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக இந்த நாடு பிளக்கப்பட வேண்டுமா, ஒரே நாடாக இருக்க வேண்டுமா என்று 1935-30களில் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அன்னைக்கு நடந்த ஒரு தேர்தலில் நாடு துண்டாடப்பட வேண்டுமா அல்லது நாடு ஒன்றாக இருக்கப்பட வேண்டுமா, மதத்தின் அடிப்படையில் நாடு புழக்கப்பட வேண்டுமா ஒன்றாக இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஏறக்குறைய காங்கிரஸ் கட்சி ஒரு இந்துக்களின் கட்சியாக அன்னைக்கு பார்க்கப்பட்டது. முஸ்லீம் லீக்கர்கள் இஸ்லாமியர்களுடைய தரப்பில் இருந்து கொண்டிருந்தார்கள், மற்றும் பல கட்சிகள் இருந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அன்னை காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதுக்கு பின்னாடி உள்ள காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி காலகட்டங்களில் நாடு பிளக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, பழையபடி அந்த பிரச்சனைகள்லாம் வந்த நேரத்தில் அண்ணல் காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், நாடு பிளக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய பிணத்தின் மீது தான் நடக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் நாடு பிளக்கப்பட வேண்டும் என்கின்ற தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் வாழோடு வாழ் மோதுவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம், எந்த காரணத்தை கொண்டு பிளக்க அனுமதிக்க மாட்டோம். பண்டித ஜவஹர்லால் நேரு போன்றவர் அத்தனை பேரும் சொன்னார்கள், நாடு பிளக்கப்படாது, ஒரே நாடாகத்தான் சுதந்திரம் பெற்ற பின்பும் இருக்கும் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் 1947 சுதந்திரம் பெற்றாக வேண்டும் என்கின்ற ஒரு அரிச்சல், அரிச்சல்னா தெரியல, எப்படியாவது அடுத்தாக்கள் வந்து பதவியில் உட்காரணும், அவங்களுக்கு யாருக்குமே போராடக்கூடிய மனநிலை இல்லாமல் போய்விட்டது. என் பிணத்தின் மீது தான் அது நடக்க முடியும் என்று
காந்திஜி போன்றவர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மாறி எப்படியாவது வந்து அடுத்த கவர்மெண்ட்டில் நம்ம வந்துடணும், சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேகத்தினுடைய அடிப்படையில் நாட்டை பிளக்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்தோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு செய்த முதல் துரோகம் நாட்டை இரண்டாக பிளந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். வீடற்றவர்களாக, ஓட்டாண்டிகளாக மக்கள் துரத்தடிக்கப்பட்டார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். அன்னைக்கு வந்து பண்டித ஜவஹர்லால் நேருடைய அரசாங்கம் இருந்தது. துரத்தடிக்கப்பட்ட மக்கள் இங்கே வரும்போது அவர்களுக்கு இருப்பிடம் கொடுப்பதற்கு கூட அது வந்து குளிர்காலம், இங்க இருக்கக்கூடிய குளிர்காலம் போல இல்லை, டெல்லி குளிர்காலம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ரோட்ல கூட இருக்க முடியாத ஒரு நிலைமை, ஏதாவது ஒரு மறைவு கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு நிலைமையில், அதுக்கு கூட சரியான முறையில் ஏற்பாடு செய்ய முடியாத நிலையில் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது அவர்கள் செய்த முதல் துரோகம். பிரித்தாண்டு சுகம் கண்டவர்கள் மக்களை பிரித்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து அதன் மூலமாக சுகத்தை கண்டவர்கள், அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு நமக்கு கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், குச் பிகார், தீன் பிகார் போன்ற வடகிழக்கு எல்லை பிரதேசங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாது அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்தது. இந்திரா காந்தி அம்மையார் 71 வங்கதேசத்தோடு ஒப்பந்தம் போடும்போது எப்படிலாம் பண்ணாங்க, அதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னது. அந்த பகுதிகள் இன்னைக்கு இந்தியாவினுடைய அங்கமாக ஓரளவாவது இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு காஷ்மீரம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த காஷ்மீரம் நம்மோடு இருப்பதற்கு மூல காரணம் பண்டித தீனதயாள், பண்டித ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை இதுக்காக கொடுத்துருக்கிறார். அதில் அந்த காலத்திலிருந்தே நாட்டை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக பாரதிய ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு பழையபடி அவங்க வந்து மதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்திய மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் அனைத்து ஜாதிகளும் அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், சமமாக வாழ்ந்தாக வேண்டும், உயர்ந்த நிலையை எட்டியாக வேண்டும், இதுக்காக தான் நம்ம வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் கலவர புத்தியோடு கூட இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசாங்கு வித்தைகளுக்கு நாம் ஆளானோம் என்று சொன்னால் பழையபடியும் அவர்கள் வந்து நாட்டினுடைய ஒரு பகுதி போனாலும் பரவாயில்லை என்று நிலைக்கு வந்து மத பிரச்சனைகளையும் ஜாதி பிரச்சனைகளையும் மொழி பிரச்சனைகளையும் உருவாக்குவார்கள். அதிலிருந்து விடுபட்டு நாம் நின்றால்தான், மக்கள் நின்றால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வருகிறார் என்று சொன்னால் உலக நாடுகள் எத்தனை நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இந்தியா ஏற்றுக்கொள்கிறது, 140 கோடி மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், விரும்புகிறார்கள், அதற்காக உழைக்கிறார்கள், அதற்காக வாக்களிக்கின்றார்கள். உலக நாடுகள் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெரியண்ணன் தன்மையிலேயே அமெரிக்கா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், பல நாடுகள், சீனா போன்ற நாடுகள், இவங்கெல்லாம் வந்து அந்த தன்மையிலே இருந்து பழக்கப்பட்டவர்கள். ஒரு ஜனநாயக நாடு இந்திய திருநாடு உலகிலேயே அதிக இளைஞர் ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு, அது உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய முதல் நிலைக்கு வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு தன்மையோடு கூட
இன்னைக்கு சொல்கிறாங்கள எந்த நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் கூட தன்னாட்டு பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டால் தீர்வு காண முடியும் என்கின்ற நம்பிக்கை எப்படி அவர்களுக்கு இருக்கின்றதோ அதே விஷயம் பல நாடுகளுடைய தலைவர்களுக்கு அச்சத்தை கொடுப்பதாக இருக்கும், தன்னுடைய நிலை தாழ்ந்து போகும் என்கின்ற அச்சத்தை கொடுப்பதாகத்தான் அமைய முடியும். அதனால் உலக நாடுகளுடைய பார்வைகள் வேறாக இருக்க முடியும், நம்முடைய பார்வை 140 கோடி மக்களும் வாழ்ந்தால் நாம் சேர்ந்து வாழ்வோம், வீழ்ந்தால் நாம் சேர்ந்து வீழ்வோம். இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இலக்காக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு துணையாக பக்கபலமாக அத்தனை மக்களும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இது வந்திருக்குதுன்னு சொன்னாச்சுன்னா என்ன காரணம், என்ன காரணத்தினால இந்த கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க? சர்வசாதாரணமாக வந்துவிட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 3-4 வருஷம் இருக்கும், அப்போவே நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இது போன்ற போதைப் பொருட்கள் எப்படியெல்லாம் மாணவர்கள்ட்ட விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த 1 நம்பர் லாட்டரி சீட்டு, இதுபோல் பல விஷயங்களும் நான் வந்து அப்போருந்தே நான் சொன்னேன். யாரும் அதை வந்து பெருசாக எடுக்கலை. இன்னைக்கு இது இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு காரணம் என்ன? அதனுடைய முதலாளி அந்த போதைப்பொருளுடைய முதலாளி ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர், அவர் பிடிபட்டிருக்கின்றார். இப்போ ஆளக்கூடிய கட்சியைச் சேர்ந்தவர்களே இது போன்ற விநியோகத்தை செய்யும்போது நான் போய் சொன்னேன், இந்த விநியோகம் இந்த வியாபாரம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியை சேர்ந்து திராவிட முன்னேற்ற அதாவது திமுக எந்த எம்எல்ஏ ஆட்டம் அந்த எம்எல்ஏக்களுக்கு தெரியாமல் இது நடப்பதற்கான சாத்திய குறை கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க திமுக வந்து 4 வருஷத்தில் அடிச்சு வச்சாச்சு. ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்கிறேன், வட சென்னையில் நான் வந்து சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு இவருடைய ஆட்சி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வரும்போது நான் நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட சில பேர்கிட்ட சொன்னது, ஏன் நாம் வந்து மார்வேஷத்தில் போகக்கூடாது அப்படின்னு, அதையே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு எல்லாமே அது இப்போ நினைவு இருக்கு. இப்போ ஏன் இது வந்து வெளியே வந்ததுன்னு சொன்னாச்சுன்னு சொன்னால் அவங்க தான் முதலாளி, அவங்க என்ன ஆகி போச்சுது வெளியே தெரிஞ்சிருக்குது. நீங்களும் கவலைப்படுறீங்க, நீங்கள் சாதாரண அடுத்த வீட்டு பிள்ளையை பற்றி மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளையை பற்றியும் நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய சொந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நிகழ்வது வந்து நல்லது அல்ல என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 8 கோடி தமிழர்களும் இன்னைக்கு அச்சப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக தங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து பாதிக்கப்படுவதாக நீங்கள் உணர்கிறீர்கள். டாஸ்மாக் அங்கீகரிக்கப்பட்ட போதை, அங்கீகரிக்க அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதை சாதாரண மக்கள் சகிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள போதை. நான் இப்போ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நான் வந்து வாக்கு சேகரிக்க போயாச்சுன்னு சொன்னால் பெண்கள் வந்து வேற எதுவுமே கேட்கலைங்க, எனக்கு அதை தாங்க இதை தாங்க ஒன்றுமே கேட்கல. அவங்களுக்கு இன்னும் அந்த போதைப் பொருளை பற்றி உள்ள விழிப்புணர்வு ஏற்படவில்லை. இந்த கொடிய விஷயத்தை பற்றி அவர்களுக்கு தெரியல. அவங்க வந்து இந்த போதையை ஒழுங்கு, இந்த போதையை ஒழுங்கு, இந்த போதையை ஒழுங்குங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்குது என்ன காரணம்? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு கடையினுடைய ஒரு டாஸ்மாக் கடையில் உள்ள ஒரு பாட்டில், அந்த பாட்டிலில் வந்து 2 QR கோடு இருக்கு. ஒரு கியூஆர் கோடு வந்து இந்த பிராண்டி விஸ்கி அந்த மாதிரி இருக்குல்ல அந்த பொருளுடைய விலை,
இன்னொன்றில் என்னென்னா, 10 ரூபான்னு போட்டு ஒரு கியூஆர் கோடு போட்டுருக்கேன், அந்த பாட்டில் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அந்த கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 10 ரூபா தருவாங்க. அச்சா 10 ரூபா கொடுக்குறேன். சரி, இந்த பாட்டில் இங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறது யாரு? தகப்பனார். தகப்பனார் வாங்கிட்டு போகிறாரு, வீட்டில் வச்சு குடிக்கிறாரு, குடிச்சிட்டு பாட்டில் போட்டுட்டு அவர் மலர்ந்து கிடப்பார். இந்த பாட்டிலுக்காகவே ஒரு பையன் காத்துட்ருக்கான் வீட்டில், யார்? இவருடைய மகன். அவன் இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் கொடுத்து 10 ரூபா வாங்குகிறான். கேவலமாக இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு? இந்த அரசாங்கத்துக்கு கேவலமாக இல்லையா? அவமானமாக இல்லையா? அதில் ஒரு கேடுகட்ட அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தடுக்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. மத்திய அரசு ஒரு பிரதான சட்டம் கொண்டாங்க, மது ஒழிக்கிறது வந்து மத்திய அரசு வந்து ஒரு பிரதான சட்டம். எல்லாமே அந்தந்த மாநிலத்தினுடைய சட்ட வரம்புகளுக்கு உட்பட்ட விஷயம். அரிசி கடத்தை பற்றி பேசுறீங்களா சார்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னாயாச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை எங்கிருந்து ஆரம்பிக்குது? மேற்கு தொடர்ச்சி மலை இங்கிருந்து மகாராஷ்டிரம் தாண்டி எடுத்து போகுது. எங்கிருந்து ஆரம்பிக்குது? கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு கன்னியாகுமரியினுடைய கனிம வளங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் போய்கொண்டிருக்குது. 700க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகள் பினாமி பேரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அதை பற்றி கவலைப்படல. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அதை பற்றி கவலைப்படல. திரும்ப திரும்ப நாம் வந்து இதை பேசிக்கிட்டே இருக்கோம். ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் போயிட்டுருக்குது. ஏறக்குறைய 36 பேர் அதில் வந்து மரணமடைந்திருக்காங்க. இந்த டாரஸ் லாரிகள் அடிபட்டு மரணமடைந்திருக்காங்க. பல ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். ஒரு இரங்கல் செய்து கூட கிடையாது, ஒரு இழப்பீடு கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ மலையே போகுது, நீங்கள் அரிசி போகுதுன்னு சொல்கிறீங்க. இது அரிசி இன்னைக்கா போகுது? அரிசி எண்ணெயிலிருந்து போக ஆரம்பிச்சுது. அரிசி எண்ணெயிலிருந்து போக ஆரம்பிச்சுன்னு சொன்னால் 67 என்னைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அன்று துவங்கி ஆட்சி காலத்தில் எல்லாம் இங்கிருந்து கடத்திட்டு இருக்காங்க. அதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. தடுக்கப்பட வேண்டிய விஷயம் தடுத்தாக வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான முறையில் உணவு கிடையாது. இங்கிருந்து அரிசி போகுது, மலையை உடைச்சி கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு 5 வருஷம் இவங்க வந்துட்டாங்கன்னு வைங்களா, என்னாகும்? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளத்தில் இருந்து ஆரம்பித்து மராட்டியம் வரைக்கும் அங்கே போகுதுன்னு போடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே மண்ணாக போய்விடும், மண்ணாக்கி விடுவார்கள். இதுதான் நிலைமை. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட ராதாபுரம் போயிருக்கீங்களா? ராதாபுரத்துலாம் போய் பாருங்கள், கனிம வளம் எப்படிலாம் கடத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். கேரளாவில் ஒரு பாறையை உடைக்க விட மாட்டேன், தலையை உடைச்சிடுவாங்க. கேரளாவில் ஒரு பாறை கூட உடைச்சிடுவாங்க. அவங்க அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. அங்கேருந்து என்ன தெரியுமா வருது? இங்கேருந்து கனிம வளம் போகுது, மலையை கடத்தி கொண்டு போகிறான். அங்கேருந்து என்ன வருதுன்னு சொன்னால் கோழி கழிவு, கோழி கழிவு, ஆஸ்பத்திரியில் உள்ள கழிவு, இந்த கழிவெல்லாம் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தமிழன் தெரிய கொண்டு கூட்டிட்டு போகிறான். கேட்குறது அது கிடையாது, இதெல்லாம் கேட்குற நாள் கிடையாது. எப்படி இதெல்லாம் சேர்ந்து வெற்றியை கொடுக்கிறது? ஏன் 39 மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் சொல்றேன், 39. ரொம்ப சந்தோஷம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.